எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகில் உள்ள மேலப்பெருவிளையில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி காவல்துறை பாதுகாப்புடன் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடந்ததால் இதனை கண்டித்து அப்பகுதி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வார்டு கவுன்சிலர் அருள் சபிதா தலைமையில் அப்பகுதி பெண்கள் டவர் அமைக்கும் இடத்துக்கு முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்ப மக்களுக்கு வந்து இதுல 100% வந்து இதுல டவர் அமைக்கிறது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு காலையில அதிகாலையில 4 மணிக்கு திரும்ப அந்த மெட்டீரியல் எல்லாம் கொண்டு வந்து வேலையை தொடங்கலாம்னு வந்தாங்க. அப்ப மக்கள் வந்து அந்த வண்டியெல்லாம் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சிறப்பிடிச்சு வச்சுட்டு எல்லா மக்களும் நாங்க அந்த இடத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எங்கள்கிட்ட எந்த விதமான தகவலும் தெரிவிக்கல. அதனால இந்த வேலையை முற்றிலுமா நடத்துற வரைக்கும் நாங்க மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து போராடுவோம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் ஊரை விட்டு போறதோ இல்ல நாங்க இதுல இருந்தே உண்ணாம இருந்து சாகிறது தான் வழி. அந்த மாதிரி தான் நாங்க இதுல உட்கார்ந்துருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் தன்னோடு வந்த அடிப்பட்ட இளைஞரை சாலையில் படுக்க வைத்துவிட்டு போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். மேலும், என் இருசக்கர வாகனத்தில் நான் ரேஸ் செய்கிறேன், முடிந்தால் நீங்களும் என்னோடு ரேஸ் செய்து போட்டியில் வெல்லுங்கள் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசாருக்கு மிரட்டல் விடுத்து கஞ்சா பாதையில் ரகளை செய்த அந்த 3 இளைஞர்கள் யார் என்பதை குறித்து போலீசார் எடுத்த வீடியோவை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பி முட்லூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு மணிப்பூரில் 2 பழங்குடி பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக வழக்கறிஞர் ஆழ்வார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உரிமை என்ற பெயரிலே பெண்களை கேவலப்படுத்தும் பதவி விலக பதவி விலக தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அனுமதியோம் 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 இது போன்ற செயல்களை மக்களுக்கும் உரிமை என்ற பெயரிலே மனிதம் கொல்லும் பாசிச அரசு மனிதம் கொல்லும் பாசிச அரசு பாஜக அரசு. கடையில் திருட வந்த கும்பல் நிதானமாக குளிர்பானம் குடித்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை அடுத்த நாகூர் அருகே பல்பொருள் அங்காடி கடை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த 2 மர்மநபர்கள் அங்கிருந்து பொருட்கள் மற்றும் 1000 ரொக்கத்தை கொள்ளையடித்தனர். பின்னர் எந்தவித பதற்றமுமின்றி கடையின் குளிர்சாதன பெட்டியில் இருந்த கூல்ட்ரிங்க் பாட்டில்களை எடுத்து ஒய்யாரமாக குடித்துவிட்டு அங்கிருந்து ரிலாக்ஸாக சென்றனர்.
நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பேரூராட்சியில் மொத்தம் 18 வார்டுகள் உள்ளது. இப்பகுதியில் 18,000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பேரூராட்சியில் 2 தமாக கவுன்சிலர், 2 அதிமுக கவுன்சிலர், 1 அமமுக கவுன்சிலர் மற்றும் 12 திமுக கவுன்சிலர்கள் உள்ளனர். இந்நிலையில் குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும், தெருவிளக்கு, குப்பை தொட்டி போன்ற அடிப்படை வசதிகள் நிறைவேற்றாமல் உள்ளது என கூறி 12 கவுன்சிலர்கள் திடீரென பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீரநூர் பகுதியில் சுமார் 3 மாத காலமாக குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக நிலவி வருது. இதை பல தடவை வந்து மக்களுக்கு நாங்களும் கோரிக்கை வச்சாச்சு, பொதுமக்களும் வந்து சொல்லியாச்சு, இதுவரைக்கும் அது என்னென்ன தீர்வே காணலை. குடிநீரில் வந்து பூச்சி புழுக்கள் அதிகமாக வந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுது. டேங்கெல்லாம் அப்பப்போ சுத்தம் பண்ணுங்க வைங்கன்னா எந்த விதமான பணியும் இந்த பேரூராட்சியில் நடக்கலை. மாறுகால கிளீன் பண்ணதுக்கு வந்து ஒரு சரியான வரையறையே இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சக்கரபாணி. இவர் டிராக்டர், ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை வைத்து வீட்டு கட்டுமான பொருட்கள் சப்ளை செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் சிலர் சக்கரபாணியிடம் மாதம் மாதம் மாமூல் தர வேண்டும் என தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்த சக்கரபாணியை 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தி, வீச்சருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மூலமாக சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதையடுத்து படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சக்கரபாணிக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் போலீசார் மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வள்ளூர் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் 668 பயனாளிகளுக்கு 1,88,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRB ராஜா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் மட்டும்தான் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது என்று பெருமிதம் கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியின் நுழைவாயிலில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்தும், அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டியும், பழங்குடியின பெண்களை கொடுமைப்படுத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியும், கையில் பல்வேறு கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். மக்களுக்கு நீதி வேண்டதை தாண்டி பெண்களுக்கு நீதி வேணும். சுதந்திரம் வந்து எப்பயோ கிடைச்சிருச்சு, ஆனா இன்னும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து சுதந்திரம் இல்ல. அதனால பெண்கள் வந்து சுதந்திரமா வெளியே போகணும், சுதந்திரமா வெளியே வரணும், சாதி ரீதியா யாருமே அவளை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வச்சுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். கரூர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் ராஜா ஆய்வு செய்தார். அப்போது காகித ஆலையில் மதிமுக தொழிற்சங்க செயலாளரும் ஒப்பந்த தொழிலாளருமான குணாலன் அமைச்சர் ராஜாவிடம் மனு அளிக்க முயன்றுள்ளார். இதற்கு ஆலை வளாகத்தில் இருந்த காவலர்கள் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த குணாலன், காகித ஆலை ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தமிழக முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி தற்பொழுது அமைச்சர் ராஜாவிடம் மனு அளிக்க வந்ததாக தெரிவித்தார். கரூர் வந்த போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதாக தெரிவித்தார்கள். அந்த கோரிக்கையை இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய அமைச்சர் ராஜா அவர்களுக்கு நினைவு கூர்ந்து, 35 வருடமாக நாங்கள் இங்கே ஒப்பந்த தொழிலாளியாக பணி நிரந்தரம் செய்து வருகிறோம், எங்களுக்கு கிராச்சுவிட்டி கூட கிடையாது, அதனால் நிர்வாகம் எங்களை அழைத்து உடனடியாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சொக்கலிங்கபுரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு ஜஹாங்கீர் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அவரது கார் சிவகங்கை அருகே சென்றபோது மதுரையிலிருந்து சிவகங்கை நோக்கி வந்த கேரளா பதிவெண் கொண்ட ஜோன்ஸ் என்பவரது சொகுசு காரும் புறவழிச்சாலையை கடக்க முயன்றது. இரண்டு கார்களும் ஒரே சமயத்தில் கடக்க முயன்றதில் எதிர்பாராத விதமாக ஒன்றோடு ஒன்று மோதி தலை குப்பர கவிழ்ந்தது. இதில் படுகாயம் அடைந்த 7 பேர் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் மாவட்ட ஆட்சியரின் கீ சாந்தி உத்தரவின் பேரில் பெண்ணாகரம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கந்தசாமி மற்றும் ஒகேனக்கல் மீன்வளத்துறை ஆய்வாளர் வேலுச்சாமி மற்றும் ஒகேனக்கல் மீன்வளத்துறை பணியாளர்கள் ஒன்றிணைந்து ஒகேனக்கல் மீன் விற்பனை கூடம் பகுதியில் உள்ள 30 மேற்பட்ட கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 5 கடைகளிலிருந்து தரமற்ற முறையில் அழுகிய நிலையில் இருந்த 195 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மண்ணில் குழி தோண்டி கொட்டப்பட்டு மீன்கள் அழிக்கப்பட்டன. மேலும் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்துகள் சரிவர இயக்கப்படாததால் அரசு பேருந்தை சிறைபிடித்து 100 மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்த திண்டிவனம் போலீசார் மற்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் விரைந்து சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவதிகளை போக்க கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். இதன் பின்னர் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கல்லூரிக்கு சென்றனர். திருப்பூரில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாநகராட்சிக்கு சொந்தமான வண்டிப்பாதை இடம் என வருவாய் கிராம கணக்கில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் தங்கள் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரோடு பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆசிய கண்டத்தின் 2வது நீர் செல்லும் தொட்டி பாலத்திற்கு கல் குவாரியால் பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தொட்டி பாலத்தை உசிலம்பட்டி எம்எல்ஏ நேரில் ஆய்வு செய்தார். மேலும் அவர் கூறும்போது நீர்நிலைகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகே 500 தொலைவிற்கு இதுபோன்ற கல் குவாரிகள் வெடிவெடிக்க தடை உள்ள சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஆசிய கண்டத்தின் 2வது மிக நீளமான நீர் செல்லும் தொட்டி பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கல்குவாரி அமைக்க விதிமுறைகளை மீறி தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினார். விரைவில் அந்த தொட்டி பாலம் எரிந்து விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. இதையும் இந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திண்டுக்கல் மாவட்ட டிஆர்ஓ ஆர்டிஓ இந்த கனிமவள அதிகாரிகள் அனைவரும் கீழ்மட்டம் பிஓ முதல் தாசில்தார் ஆரை வரை இதற்கு இந்த கல்குவாரிக்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இங்கே வந்து பார்க்கும் பொழுது நேரடியாக ஆய்வு செய்யும் பொழுது அந்த கல்குவாரியானது அங்கே வெடிவெடிக்கப்பட்டு இந்த கால்வாய் முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.